ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இந்த பிளாக்ல என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா துபாயில் புதுசாக ஜபர்லலிங்கிற இடத்துல ஒரு ஹிந்து டெம்பிள் திறந்துருக்காங்கங்க இது செப்டம்பர் ஒன்றாந்தேதியிலிருந்து தான் நம்மளோட விசிட்டர்ஸ் பார்வைக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம் என் கூட வந்து கோவில் எப்படி இருக்குங்கிறத நீங்களும் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம கோவில் இருக்க ஏரியாவுக்கு வந்துட்டோங்க இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா சுற்றியும் வந்து சர்ச் இருக்குதுங்க நாலு சர்ச் இருக்குது நடுவில் நம்ம கோவில் இருக்குது இங்கே பாருங்கள் இது வலது பக்கம் இடது பக்கம் எல்லாமே சர்ச்சு முன்னாடி தெரியறது தான் நம்மளோட கோவில் இது வந்து ஒரு சர்ச்சு ஸ்ட்ரீட் தாங்க ஆக்சுவலாக அங்கே பின்னாடி தெரியுதுல அதுதான் அது தான் நம்ம கோவில் இப்போ வந்து கோவிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்க சர்ச் வந்து நான் காமிச்சிட்ருக்கேன் இப்போ நம்மளோட கோவில் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இருக்குது பாருங்கள் நைட் ஆக ஆக லைட்ஸ் எல்லாம் ஆன் பண்ணி ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குதுங்க இப்போ புதுசாக திறந்ததுனால மக்களோட பார்வையே ஈர்க்கிற மாதிரி இங்கே ரொம்பவுமே அழகாக பண்ணியிருக்காங்க சரி நம்ம கோயிலுக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க இதுதான் கோயிலோட மெயின் என்ட்ரன்ஸுங்க நம்மளோட அவுட்டர் வியூ இப்படி தான் இருக்குது கோவில்லையே பார்க்கிங் இருக்குது பட் அது வந்து ஃபுல்லாயிடுச்சுங்க நாங்கள் வந்து போய் கேட்டுட்டு அவுட் சைட் பார்க்கிங்கும் இருக்குது காமன் பார்க்கிங் ஏரியா நாங்கள் அங்கே வந்து பார்க் பண்ணிட்டோம் இப்போது கோவிலோட ஃபுல் வியூவும் பாருங்க உள்ளே போய் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ரொம்பவுமே அப்படியே ஒயிட் லுக்கில் ரொம்ப ரிச்சாக இருந்துச்சுங்க மக்களும் வந்து டைம் ஆக ஆக நிறையா வர ஆரம்பித்தாங்க நாங்கள் கொஞ்சம் ஏர்லியராக போனதால் நான் போனப்போ கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு இது தான் கோவிலோட ஃப்ரண்ட் சைடு ஏரியா மெயின் என்ட்ரன்ஸ் வந்து இது தாங்க நம்ம இந்த கோவிலுக்கு போகிறதுக்கு வந்து ப்ரேயராக ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கணுங்க யாருக்காவது அப்பாயின்மெண்ட் எப்படி வாங்குறதுன்னு தெரியலனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஷேர் பண்ணுறேன் அதை கிளிக் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நாங்கள் த்ரீ டேஸ் முன்னாடியே அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டோம் அந்த மெயின் என்ட்ரன்ஸில் ஒரு செக்யூரிட்டி நிற்கிறாரு நம்மளோட மொபைலில் இருக்கிற அந்த அப்பாயின்மெண்ட் காட்டும்போது அவங்க அதை ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்மளை உள்ளே அலோவ் பண்ணுறாங்க இதில் அப்பாயின்மெண்ட் இல்லைன்னா யாரையும் அலோவ் பண்ணலைங்க அதை நான் பார்த்தேன் கோவிட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அதனால் வந்து நமக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் உள்ளே போகணும் இப்போ உள்ள நுழைஞ்சோன்னா லெஃப்ட் சைடில் வந்து ப்ரேயர் ஹால் இருக்குதுங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து கம்யூனிட்டி ஹால்னு போட்டிருக்காங்க அங்கே வந்து இந்த மாதிரி பஜனை அப்புறம் எதாவது ஃபங்க்ஷன்ஸ் இல்லைன்னா அங்கே கண்டக்ட் பண்ணுறாங்க கோவில் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குதுங்க இப்போ நாங்கள் லிஃப்ட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் பாதுகாக்கிறதுக்காக அங்கே கவுண்டர்ஸ் வச்சுருக்காங்க பட் மக்கள் எல்லாமே தன்னோடய செப்பலை வந்து வெளியிலே விட்டுட்டு தான் உள்ளே வந்தாங்க இப்போ இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோருங்க ரொம்பவுமே ஒரு டிசைனாக கிராண்டாக இருந்துச்சு இப்போது கோவில் ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம் வாங்க இப்போ அப்படியே உள்ளே வரும்போது கோவிலோட இடது புறத்தில் ஃபஸ்ட்டு சாமியே வந்து நம்மளுடைய முழுமுதற் கடவுள் விநாயகர் தாங்க வச்சுருந்தாங்க இப்போ நம்ம சன்னதியில் வந்து எப்போவுமே விநாயகர் தான் ஃபஸ்ட்டு வைப்பாங்க சேம் அதே மாதிரி இங்கேயும் விநாயகர் தான் வச்சுருந்தாங்க ரொம்பவே அழகாக அப்படியே யூனிக்காக ஒயிட் கலரில் ரிச் லுக்காக இருந்துச்சுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஐயப்பன் வச்சுருக்காங்க இதெல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம சவுத் இந்தியா சேர்ந்த சாமிகள்லாம் இங்கே வச்சுருக்காங்க அடுத்தது குருவாயூரப்பர் வச்சுருக்காங்க இந்த மூணுமே பார்த்திங்கன்னா உள்ள நுழைஞ்சோன்னு இடது பக்கமாக இருந்துச்சு அதுக்கப்புறமா அதிசயமாக நம்மளோட ராமேஸ்வரத்தோட ஃபோட்டோ வந்து இங்கே வச்சுருந்தாங்க சிவசிவான்னு எழுதியிருந்தது கோபுரத்தில் பார்த்ததும் ஒரு பெருமையாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இருக்கிற வால் பெயிண்டிங்ஸ் எல்லாமே வந்து நார்த் இந்தியாவை மென்ஷன் பண்ணுற மாதிரி தான் வச்சுருந்தாங்க இது வந்து கோவிலோட மையப்பகுதியில் ஒரு தாமரை மாதிரி வந்து மேலே ஒரு ஒர்க் பண்ணியிருந்தாங்க ஃபால் சீலிங்கில் ரொம்பவுமே கிராண்டாக இருந்துச்சுங்க இதுதான் கோவிலோட ஃபுல் வியூங்க அந்த சைடும் ஃபுல்லாக சாமி செலை வச்சுருக்காங்க என்னென்னு போய் பார்க்கலாம் வாங்க இங்கே வந்து லக்ஷ்மி நாராயணன் அவர் வச்சுருந்தாங்க இது ஃபுல்லாக நார்த் இந்தியாவில் இருக்க சாமிகளை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இந்த லைன் ஃபுல்லாகவே எல்லா சாமியுமே இருந்துச்சு ராமர் சீதா எல்லாமே லைனாக வச்சுருந்தாங்க நம்மளோட சவுத் இந்தியாவில் வந்து தனித்தனி கோயிலாக இல்லாட்டியுமே நம்மளோட நார்த் இந்தியா அதாவது வடக்கு இந்தியர்கள்லாம் வந்து இந்த மாதிரி சாமிகளை வந்து தனித்தனியாக வச்சு அவங்க வந்து கும்பிட்டு வந்ததால இந்த சைடு ஃபுல்லாகவே அவங்க கும்பிடுற மாதிரி சாமிகள் வந்து வச்சுருந்தாங்க இது ராதே கிருஷ்ணா ரெண்டு பேருமே வச்சுருக்காங்க அதுக்கடுத்தது இந்த சாமியும் வந்து வட இந்தியர்கள் கும்பிடுற சாமி தான் அதுக்கு அடுத்தது ச சந்நிதியோடய மையப்பகுதியில் பார்த்திங்கன்னா ஈஸ்வரன் பார்வதி அப்புறம் சிவலிங்கம் வச்சுருந்தாங்க அதுதாங்க அப்படியே கிராண்டாக இருந்துச்சு அதுக்கு எதிர்த்த மாதிரியே பார்த்திங்கன்னா நந்தி வச்சுருந்தாங்க இதுவும் நம்ம ஊரில் இருக்க மாதிரி தான் சிவனுக்கு முன்னாடியே வந்து நந்தியோட இது வச்சுருந்தாங்க ரொம்பவுமே வந்து நம்ம ஊரில் இருக்க மாதிரியே ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சுங்க இப்போ கோவிலோட த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வியூ வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நடுவில் நான் நிற்கிறேன் இப்போ சுற்றியும் பார்த்திங்கன்னா இது தான் அந்த லாஸ்ட்டில் நம்மளோட சாமிகள்லாம் வச்சுருக்காங்க இந்த சைடு வடக்கு இந்தியாவில் இருக்க சாமிகளாக வச்சுருக்காங்க இந்த கோவிலோட கான்செப்ட் வந்து எல்லா மக்களுமே ஹிந்துஸ் எல்லாருமே வந்து இங்கே வழிபடணுன்னு நினச்சி தான் இந்த மாதிரி வச்சுருக்காங்க ஸோ அவங்கவுங்க ஊரில் என்னென்ன சாமி ப்ரே பண்ணுவாங்களோ அது எல்லாமே இங்கே முடிஞ்ச அளவுக்கு வச்சுருக்காங்கங்க இங்கே பாருங்கள் ரொம்பவுமே பியூட்டிஃபுல்லாக இருக்குது வியூ இன்னும் கொஞ்சம் சாமிகளும் இருக்காங்க யார் யாரெல்லாம் வந்து பார்க்கலாமாங்க இப்போ சிவன் பார்வதிக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மூகாம்பிகை அம்மன் வச்சுருக்காங்க மூகாம்பிகை அம்மன் பார்த்திங்கன்னா இப்போது பெங்களூர் ஆந்திரா அந்த சைடெல்லாம் வந்து அம்மனுக்குன்னு தனியாக கோவில் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஊரில் இருக்கிறவங்களாம் ப்ரே பண்ணுறதுக்காக அந்த கடவுளையும் வச்சுருக்காங்க தான் பார்த்தீங்கன்னா எல்லோருடைய ஃபேவரேட் இப்போ புரட்டாசி மாதத்தில் எல்லோரும் வந்து வழிபடக்கூடிய பெருமாள் வெங்கடாச்சலபதி வந்து நமக்கு வச்சுருக்காங்க ரொம்பவுமே பியூட்டிஃபுல்லாக அலங்காரம் பண்ணியிருக்காங்க அவ்வளோ ஒரு மன நிறைவாக இருக்குதுங்க சாமியை வழிபடும் போதே இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா திருப்பி பெயிண்டிங்ஸ் கேதர்நாத் பத்ரிநாத் அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் வந்து இங்கே வச்சுருக்காங்க ரொம்பவுமே அழகாக இருக்குது இப்போ வெங்கடாச்சலபதிக்கு அடுத்தது இன்னொரு மு முக்கியமான கடவுள் இருக்காங்க துர்க்கை அம்மன் துர்க்கை அம்மன் வந்து நார்த் இந்தியாவில் நல்லா விசேஷமாக கும்பிடுவாங்க சவுத் இந்தியாலேயும் கும்பிடுவாங்க ஸோ அம்மனோட சிலை இங்கேயும் இருக்குது இதுக்கு அடுத்தது நம்மளுடைய தமிழ் கடவுள் முருகர் முருகர் வள்ளி தெய்வானை ரொம்பவுமே அழகாக பண்ணியிருக்காங்கங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து இந்த பஞ்சாப் சிக்கிம் சேர்ந்த மக்கள்லாம் அந்த ருத்வாரா அந்த தொழுகை மாதிரி அவங்க கும்பிட்ற சாமிங்க இங்கே உள்ளே போகிறக்கு வந்து தலையில் துண்டு போட்டு தான் போகணும்னு சொன்னாங்க அதனால நாங்கள் போகலை அடுத்தது திருப்பி இன்னும் ஒரு சில சாமிகள் விட்டு போன சாமியெலாம் இங்கே வச்சுருந்தாங்க கடைசியாக லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நம்மளோட சாய் சிலையும் இங்கே வச்சுருந்தாங்கங்க இது வந்து கோவிலோட வெளிப்பகுதிக்கு வரப்போகிறோம் முடிஞ்சிச்சு இறுதியாக நம்மளோட ஆஞ்சநேயர் வச்சுருக்காங்க அவ்வளோதான் இப்போ இருந்த சாமிகள் எல்லாத்தையுமே நான் ஒன்று ஒன்றா காமிச்சிட்டேங்க இப்போ நாங்கள் கும்பிட்டு வெளியில் வந்தோம் வெளியில் வரும்போது மக்களுக்கு வந்து ஹெல்த்தி ஸ்நாக்ஸாக நட்ஸும் வாட்டர் பாட்டிலும் கொடுத்தாங்க கோவிலில் வந்து ஒரே ஒரு இடத்துல சாய்பாபா முன்னாடி மட்டும்தாங்க திருநீர் வச்சுருந்தாங்க மற்றபடி விளக்கோ இல்லை பிரசாதமோ எதுவுமே அங்கே கொடுக்கலங்க இப்போ நாங்கள் நட்ஸும் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு இப்போ லிஃப்ட்டில் இறாமல் ஸ்டெப்ஸ் வழியாக இறங்கணும் ரொம்பவுமே பியூட்டிஃபுல்லான லைட்டிங் இருந்துச்சு ஸ்டெப்ஸ் ஒவ்வொன்றும் அவ்வளோ ஒரு கிராண்ட் லுக்காக இருந்துச்சு அதனால் அதையும் வீடியோ எடுத்திருக்கேன் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து வந்துட்டோம் ஃபுல்லாக கோவில் ஃபுல்லாக ஏசி தாங்க இப்போ முடிச்சுட்டு நாங்கள் கீழே வரும்போது கீழே பஜனை சவுண்ட் கேட்குதுங்க அதனால் எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலான்னு உள்ளே போகிறோம் நிறைய பேர் உட்காந்து ரசிச்சுட்ருக்காங்க நம்மளும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க இந்த வளாக் இதோட முடியுது நாங்கள் வந்து திருப்தியாக சாமி கும்பிட்டு வீட்டுக்கு கிளம்புறோம் என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட ஆதரவை எனக்கு கொடுங்க இன்னொரு நல்ல கண்டென்ட்டோட இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அன்டில் தென் பாய்